ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாசாரதி நெட்ஒர்க். இந்த வீடியோவில் 9th நியூ புக் எக்கனாமிக்ஸில் இருக்கிற இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இந்த யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உழைப்பாளர் குழுனா என்னென்னா, உழைப்பாளர் குழு இல்லைனா பணி செய்கிறவங்க குழு, அதாவது பணி வேலை செய்கிறவங்க. உழைப்பாளர் குழுனா என்னென்னா, நாட்டு மக்களின் வேலையில் இருப்போரும் வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களும் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, வேலையில் இருக்கிறவங்களும் வேலை செய்யும் திறன் பெற்ற நபர்களும் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, உழைப்பாளர் குழுவாக சொல்கிறாங்க. உழைப்பாளர் குழுவை கணக்கிடுறதுக்கு, ஒரு நாட்டில் வந்து எவ்வளோ உழைப்பாளர் குழு இருக்காங்கன்னு சொல்கிறத கணக்கிடுறதுக்கு 15 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்கள மட்டும்தான் சேர்த்துக்கிறாங்க கணக்கிடுறதுக்கு. இதுவே 15 வயசு கம்மியாக இருந்தால் அவங்கள குழந்தைகளாக சொல்கிறாங்க. 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அந்தளவுக்கு ஒர்க் பண்ண முடியாதுங்கிறதால 15 to 60க்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து உழைப்பாளர் குழுவாக சொல்கிறாங்க, உழைப்பாளர் குழுவில் வந்து கணக்கிடுறதுக்கு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் வேலைவாய்ப்பு அமைப்பு, அதாவது பொருளியல் வருவாய் ஈட்டும் துறைகள் பார்த்தோம்னா 3 துறைகளாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட் 1 முதன்மை துறை, அதர்வைஸ் விவசாயத்துறை. இதில் பார்த்தோம்னா விவசாயம், காடுகள், கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, பால் பண்ணை, மீன் வளர்ப்பு, இதெல்லாம் வந்து விவசாயம் பேஸ் பண்ண துறைகள் எல்லாமே என்னது, முதன்மை துறை. நெக்ஸ்ட்டு இரண்டாம் துறைங்கிறது என்னது, தொழில்துறை, அதாவது உற்பத்தி, தொழில் உற்பத்தி. உற்பத்தி, சிறிய மற்றும் பெரிய தொழிற்சாலைகள், கட்டுமானம், இதெல்லாம் வந்து எதில் வருது, இரண்டாம் துறையில் வருது. நெக்ஸ்ட்டு மூன்றாம் துறைன்னு பார்த்தோம்னா, மூன்றாம் துறை அல்லது சார்பு துறை அல்லது சேவைத்துறை, அதாவது பணிகள் துறை. பணிகள் துறையினாலும் சேவைத்துறையினாலும் மூன்றாம் துறை தான் வரும். இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தோம்னா, போக்குவரத்து, காப்பீடு, வங்கி, வணிகம், தொலைத்தொடர்பு, வீட்டு மனை விற்பனை, அரசு மற்றும் அரசு சாரா சேவைகள், இதெல்லாம் வந்து இதில் வருது மூன்றாம் துறையில். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் உழைப்பாளர் குழு பெரும்பகுதி வந்து எந்த தொழிலில், எந்த துறையில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, முதன்மை தொழிலில் தான் இருக்குது, அதாவது விவசாயம். இதுவே சிறிய பகுதி வந்து இரண்டாம் துறை, அந்த மூன்றாம் துறையில் வந்து சிறிய குழுக்கள் தான் இருக்குது, சிறு பகுதி தான் இருக்குது. அப்போ பெரும்பகுதி வளரும் நாடுகளில், இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் பெரும்பகுதி வந்து முதன்மை தொழில் விவசாயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்டு இரண்டாம் அண்டு மூன்றாம் தொழிலை பேஸ் பண்ணி சிறிய பகுதி தான் இருக்குது. கொஞ்சம் பேர் தான் வந்து இந்த துறையை பேஸ் பண்ணியிருக்காங்க வளரும் நாடுகளில். இதுவே நல்லா வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த முதன்மை தொழில் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து இரண்டாம் மற்றும் மூன்றாம் தொழில் வந்து அவங்களதில் அதிகமாக இருக்கும் வளர்ந்த நாடுகளில் பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு 1972 to 1973 தொடங்கி கடந்த 10 ஆண்டுகளில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி வந்து சராசரியாக 2% அளவு உயர்ந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. கடந்த 10 வருஷத்தில் வேலைவாய்ப்பு வளர்ச்சி எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, 2% அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், இடைக்கால வரலாற்று காலத்தில் வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா, இந்திய டெல்லி சுல்தான் பெர்ஷா துக்ளக் என்ற டெல்லி சுல்தான் தான் வந்து இடைக்கால வரலாற்றில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைச்சிருக்காரு, வேலைவாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக. பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இது. நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்பின் வகைகள், 2 வகை இருக்குது. ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள், இன்னொன்று ஒழுங்கமைக்கப்படாத துறைகள். ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் வந்து என்ன வருதுன்னா, அரசாங்க பதிவு பெற்றவையெல்லாம் வந்து இதில் வரும். வங்கிகள், ரயில்வே துறை, காப்பீடு, உற்பத்தி தொழிற்சாலைகள், மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களை கொண்டு செயல்படும் துறைகள் எல்லாமே வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள். இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சட்ட விதி அண்டு சட்ட ஒழுங்கமைப்பு முறைப்படி செயல்படுவாங்க. அவங்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்கும், அதிக ஊதியம் இருக்கும், விடுமுறை இருக்கும், மருத்துவ உதவித்தொகை, காப்பீடு அண்டு நிர்ணயிக்கப்பட்ட பணி நேரம், இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும். இவங்களுடைய வேலை வந்து நிரந்தரமாக இருக்கும். இதுவே ஒழுங்கமைக்கப்படாத துறைகள், அப்போ அரசாங்க வேலையை தான் வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகள் சொல்கிறாங்க. ஒழுங்கமைக்கப்படாத துறைகள்ங்கும்போது வீட்டு உபயோக பொருட்கள், சிறு மற்றும் குடிசை தொழில்கள், தெருக்களில் விற்பனை செய்வோர், பழுதுகள் சரிபார்ப்போர், இவங்கெல்லாம் வந்து ஒழுங்கமைக்கப்படாத துறைகள். இவங்க வந்து அரசாங்க பதிவு பெறாதவை இந்த துறைகள்லாம். இவங்களுக்கு பார்த்தோம்னா பணி அந்தளவுக்கு நிரந்தரமாக இருக்காது, அதிக ஊதியம் இருக்காது, குறைந்த ஊதியம் தான் இருக்கும். விடுமுறை வந்து அவங்களுக்கு திடீர்னு வேலை இருக்கும், திடீர்னு வேலை இல்லாத போகும். மருத்துவ காப்பீட்டு தொகையெல்லாம் இருக்காது அவங்களுக்கு. பணி வந்து அவங்க எப்போ வேணாலும் செய்கிற மாதிரி இருக்கும். இவங்களுடைய பணி வந்து நிரந்தரமாக இருக்காது, பணி பாதுகாப்பு கிடையாது இவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வேலைவாய்ப்பில் துறை வாரியான பங்கும் சொல்லும்போது முதன்மை துறையில் பார்த்தோம்னா,
வேலை வாய்ப்பில் துறை வாரியான பங்கு. 1972-73 பார்த்தோம்னா முதன்மை துறையில் 74% இருக்காங்க. இதுவே 2011-12 பார்த்தோம்னா 49% இருக்காங்க. இங்கே 74% இருக்காங்க, இங்கே 49% இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இரண்டாம் துறையில் பார்த்தோம்னா 11% இருக்காங்க இந்த இயரில். மூன்றாம் துறையில் 15% இருக்காங்க. இங்கே பார்க்கும்போது இரண்டாம் துறையில் 24, சார்பு துறையில் 27. அப்போ இந்த இயரில் பார்க்கும்போது எது அதிகமாக இருக்குது? முதன்மை துறை தான் அதிகமாக இருக்குது. செகண்டாக இருக்கிறது எது? சார்பு துறை. தேர்டாக இருக்கிறது இரண்டாம் துறை. இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது முதன்மை துறை, செகண்ட் இருக்கிறது சார்பு துறை, தேர்டு இருக்கிறது இரண்டாம் துறை. நெக்ஸ்ட்டு பொதுத்துறை தனியார் துறைக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். பொதுத்துறைங்கிறது சேவை நோக்கம் கொண்டது, தனியார் துறைங்கிறது லாப நோக்கம் கொண்டது. இதில் வந்து சொத்துக்கள் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது, இது தனிநபருக்கு சொந்தமானது. ஊதியம் வந்து அரசாங்கம் தான் வழங்கும், ஆனால் இதில் ஊதியம் வந்து தனிநபர் வழங்குவது. இப்போ பொதுத்துறைக்கு எக்ஸாம்பிள், பொதுத்துறை நிறுவனத்துக்கு எக்ஸாம் பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன். பொதுத்துறை நிறுவனத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், இந்திய உருக்கு ஆணையம், பாரத தொலைபேசி நிறுவனம், இதெல்லாம் வந்து பொதுத்துறை நிறுவனத்துக்கான எக்ஸாம்பிள். இதுவே தனியார் துறை நிறுவனத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம், அசோக் லேலண்ட், டாடா இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை. நெக்ஸ்ட்டு துறைகள் பார்க்கும்போது பொதுத்துறை தனியார் துறை ரெண்டு துறை சொல்லியிருக்கேன். இந்த பொதுத்துறையில் என்னென்ன வருது? மாநில அரசு, நடுவண் அரசு, தேசியமயமாக்கப்பட்ட தொழிற்சாலைகள், இதெல்லாம் வந்து பொதுத்துறையில் வருது. இதுவே தனியார் துறையில் பார்த்தோம்னா குழுமம் பதிவு பெற்றது, அதாவது குழுமம் பதிவற்றதில் எது வருதுன்னா தனி வணிகர், கூட்டு வணிகர், இவங்களாம் வந்து குழுமம் பதிவற்றது. அதே மாதிரி குழுமம் பதிவு பெற்றதுன்னு பார்க்கும்போது வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனம், வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனம், இதெல்லாம் வந்து குழுமம் பதிவு பெற்றது. இதில் வணிகம் பதிவற்றது, பதிவற்றதில் தனி வணிகர், கூட்டு வணிகர், வணிகர் வர்றது பதிவற்றது. பதிவு பெற்றதில் வர்றது தனியார் நிறுவனம், பொது நிறுவனம், நிறுவனம் வர்றது பதிவு பெற்றது. அடுத்தது உரிமம் பெற்றவர்கள், இவங்கெல்லாம் வந்து எதில் வராங்க? தனியார் துறையில் வராங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு போக்குகள் பார்த்தோம்னா நாட்டின் ஜிடிபி, நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீழ்ச்சியடைந்த போதிலும் தமிழ்நாட்டில் அதிக பேருக்கு வேலை அளித்து கொண்டிருந்தது எதுன்னு பார்த்தோம்னா விவசாயம் தான். ஜிடிபி வீழ்ச்சி அடைஞ்ச போதிலும் விவசாயம் தான் வந்து அதிக பேருக்கு வேலை வாய்ப்பு அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இது விவசாயங்கிறது தான் வந்து அதிக பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில். நெக்ஸ்ட் இது பாக்ஸில் ஒரு கொடுத்துருக்குறாங்க, ஒரு பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருக்குறாங்க இன்ஃபர்மேஷன், சும்மா லைட்டாக பார்த்துங்க. அதாவது இருவேல்பட்டுங்கிற ஒரு கிராமம், இருவேல்பட்டுவில் வேலைவாய்ப்பு கலா ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த இருவேல்பட்டுங்கிற கிராமம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே வந்து 100 ஆண்டுகளாக வந்து எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன எதுக்காக ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இந்த கிராமத்தில் மட்டும் விவசாயத்தில் அதிகமாக ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. விவசாயம் அல்லாத தொழிலில் வந்து ஈடுபட்டவங்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. நார்மலாக வந்து இந்தியாவில் விவசாயம் தான் வந்து அதிக பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த கிராமத்தில் மட்டும், இந்த இருவேல்பட்டுங்கிற கிராமத்தில் மட்டும் விவசாயம் அல்லாத தொழில் தான் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராமத்தை வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு முதன் முதலில் யார் வந்தார்னு பார்த்தோம்னா முதல் கலா ஆய்வு. இது இந்த கிராமத்தை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்லேட்டர் கிராமம்னு சொல்கிறாங்க. ஏன் ஸ்லேட்டர் கிராமம்னு சொல்கிறாங்கன்னா முதன் முதலில் ஆய்வு பண்ணுறதுக்கு வந்தது யாருன்னு பார்த்தோம்னா கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் வந்திருக்காரு. அவர்களுடைய மாணவர்களுடன் சேர்ந்து கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் ஆய்வு பண்ணுறதால இவர் வந்து இந்த கிராமத்தை வந்து ஸ்லேட்டர் கிராமம்னு சொல்கிறாங்க. இந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் பணி செஞ்சவர். இப்போ இந்த கிராமத்தில் விவசாயம் அல்லாத தொழிலில் ஈடுபடுவோருடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்துருக்கு சொல்கிறாங்க. இது கூட இதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்த குடும்பம் 100 குடும்பம் எடுத்திருக்காங்க. 1981-2008 வச்சு கம்பேர் பண்ணுறாங்க. பயிர் செஞ்சிருக்கவங்க வந்து 1981 42 இருந்திருக்காங்க, ஆனால் 2008 பயிர் செஞ்சவங்க வந்து குறைஞ்சிருக்காங்க. இதுவே விவசாய கூலியாக இருந்தவங்க 34 இருந்திருக்காங்க, 2008 அப்படியே குறைஞ்சிருக்காங்க. அடுத்து விவசாயம் இல்லாத தொழிலாளர்கள் பார்த்தோம்னா ஆல்ரெடி கம்மியாக இருந்திருக்காங்க, இங்கே அதிகமாக இருக்காங்க பாருங்கள். அப்போ விவசாயம் இல்லாத தொழிலாளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. 100 குடும்பம் எடுத்து அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுதான் இதோட இந்த யூனிட் முடிது. இப்போ இந்த யூனிட்டில் இருக்கிற புக் பேக் குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எதுன்னு கேட்குறாங்க. இதற்கான வேலைவாய்ப்புன்னு பேஸ் பண்ணி பார்க்கும்போது முதன்மை துறை.
வேலை வாய்ப்புன்னு பேஸ் பண்ணி பார்க்கும்போது எதில் அதிகமாக இருக்குது? முதன்மை துறை. அதுக்கப்புறம் செகண்டாக இருக்கிறது சார்புத்துறை. தேர்டாக இருக்கிறது இரண்டாம் துறை. இது இந்த நோட்ஸ்லேயே இருக்கும், பார்த்துருப்பீங்க. வேலை வாய்ப்பு பேஸ் பண்ணி பார்க்கும்போது முதன்மை துறை ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து சார்புத்துறை, தேர்ட் வந்து இரண்டாம் துறை. அப்போ முதன்மை துறை தான் வந்து வேலை வாய்ப்பில் ஃபஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுள் எது முதன்மை துறை சார்ந்ததல்லன்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் எது முதன்மை துறை சார்ந்ததல்ல? வேளாண்மை, சுரங்கத் தொழில், மீன்பிடி தொழில், இது எல்லாமே வந்து முதன்மை துறை. உற்பத்தி மட்டும்தான் இரண்டாம் துறையில் வரும். அப்போ இருக்கான ஆன்சர் உற்பத்தி, ஆப்ஷன் ஆ உற்பத்தி. நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுள் எது இரண்டாம் துறையை சார்ந்தது அல்ல? இதில் கட்டுமானம், காடுகள். இரண்டாம் துறையை சார்ந்ததல்லங்கும்போது உற்பத்தி, சிறுதொழில், கட்டுமானம் இதெல்லாம் வந்து இரண்டாம் துறை. காடுகள் மட்டும் முதன்மை துறையில் வரும். இதற்கு காடுகள். நெக்ஸ்ட் மூன்றாம் துறையில் அடங்குவது எதுன்னு பார்த்தோம்னா போக்குவரத்து, காப்பீடு, வங்கியியல், இது எல்லாமே வந்து மூன்றாம் துறையில் தான் வரும். அப்போ இதற்கான ஆன்சர் என்னது? பட்டியல் ஒன்றை பட்டியல் டூவோடு பொருத்தி காண்பிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வேளாண்மை, காடுகள், மீன்பிடிப்பு மற்றும் சுரங்கம் இதெல்லாம் எதில் வருது? முதன்மை துறையில் வருது. அப்போ இது ஒன், சுரங்கம் முதன்மை துறை வந்து ஒன். நெக்ஸ்ட்டு உற்பத்தி, மின் உற்பத்தி, எரிவாயு மற்றும் குடிநீர் விநியோகம் இதெல்லாம் வந்து இதில் வருது, இரண்டாம் துறையில் வருது. வாணிபம், போக்குவரத்து, தொலைத்தொடர்புலாம் வந்து மூன்றாம் துறை, அதாவது சார்பு துறையில் வருது. குழும பதிவற்ற நிறுவனங்கள் மற்றும் வீட்டு தொழில்கள் இதெல்லாம் வந்து ஒழுங்கமைக்கப்படாத துறை, இது ஃபோர்த்து. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் ஆ 4321, ஆப்ஷன் ஆ 4321. நெக்ஸ்ட் எந்த துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ முதன்மை துறை, ஆப்ஷன் ஆ முதன்மை துறை. நெக்ஸ்ட் எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ பெரஷா துக்ளக், ஆப்ஷன் இ பெரஷா துக்ளக். நெக்ஸ்ட் டேஷ் துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது. இதற்கான ஆன்சர் ஒழுங்கமைக்கப்பட்ட துறை. இதற்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஆ ஒழுங்கமைக்கப்பட்ட துறை. நெக்ஸ்ட் டேஷ் துறை வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறது. இதற்கான ஆன்சர் ஒழுங்கமைக்கப்பட்ட துறை. நெக்ஸ்ட்டு பொருந்தாத ஒன்றை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. வங்கியியல், ரயில்வே, காப்பீடு, சிறு தொழில். இதில் பார்த்தோம்னா வங்கியியல், ரயில்வே, காப்பீடு இதெல்லாமே வந்து இரண்டாம் துறையில் வரும், சாரி தேர்ட் துறையில் வரும். சிறு தொழில் மட்டும் இரண்டாம் துறையில் வரும். இப்போ இதற்கான ஆன்சர் சிறு தொழில். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை என்று எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ நிறுவனங்களின் உரிமை, ஆப்ஷன் இ நிறுவனங்களின் உரிமை. நெக்ஸ்ட்டு ஒழுங்குபடுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டில் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறுதொழில் செய்வதாகும். இது ரைட்டு. காரணம் இங்கு குறைவான ஊதியம் மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவதில்லை. ஒழுங்குபடுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது இதுதான், இதுவும் ரைட்டு. பொருளாதார பண்பு, ஒழுங்குபடுத்தப்படாத துறையின் பொருளாதார பண்பு என்பது வீட்டினில் உற்பத்தி நடவடிக்கை மற்றும் சிறுதொழில் செய்வதாகும். காரணம் இங்கு குறைவான ஊதியம் மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவதில்லை. ஒழுங்குபடுத்தப்படாத துறைனா என்னது? வீட்டில் வேலை செய்கிறவங்க, சிறுதொழில் செய்கிறவங்க தான் ஒழுங்குபடுத்தப்படாத துறை. இங்கு வந்து குறைவான ஊதியம் மற்றும் வேலைகள் முறையாக வழங்கப்படுவதில்லை, இதுவும் ரைட்டு தான். கூற்று ரைட்டு. கூற்று ரைட்டு, காரணமும் கூற்றுக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்றுக்கான காரணம் சரி. ஆப்ஷன் ஆ தான் இதோடைய ஆன்சர். ஆப்ஷன் ஆ தான் வந்து இதோடைய ஆன்சர், ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட்
தொழிலாளர்களை பணியமர்த்துபவர் தொழிலாளர்களை பணியமர்த்துபவர்களாகவும் தங்கள் பணிக்கான வெகுமதிகளை செலுத்தும் நபர்களாகவும் உள்ளவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ முதலாளி. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் டேஸ் துறையில் அதிக நபர்களுக்கு வேலை அமர்த்தப்படுகிறது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ வேளாண்மை. நெக்ஸ்ட்டு, டேஸ் துறையில் வேலைவாய்ப்புகள் நிலையான மற்றும் முறையானவை அல்ல. இதுக்கு ஆன்சர் ஒழுங்குபடுத்தப்படாத துறை. அடுத்து, பொருளாதார நடவடிக்கைகள் டேஷ் மற்றும் டேஷ் துறைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒழுங்குபடுத்தப்பட்ட துறை அன்று ஒழுங்குபடுத்தப்படாத துறை. வேலைவாய்ப்பு முறை மாற்றத்திற்கான காரணம் என்னென்னா, மக்களின் வாழ்க்கை முறை. மக்களின் வாழ்க்கை முறை. தேர்ட் பார்த்தோம், டேஷ் எப்போதும் இந்தியாவின் வளர்ச்சி கொள்கையில் ஒரு முக்கிய உறுப்பாக இடம்பெற்றுள்ளது. இதற்கான ஆன்சர் வேலைவாய்ப்பு. ஃபோர்த்துக்கு, வேலைவாய்ப்பு முறை மாற்றத்திற்கு காரணம் மக்களின் வாழ்க்கை முறை. நெக்ஸ்ட்டு, பொதுத்துறை என்பது அரசு சார்ந்த அமைப்பு. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக, பொதுத்துறைக்கு சேவை நோக்கம், தனியார் துறைக்கு லாப நோக்கம், முதன்மை துறைக்கு கோழி வளர்ப்பு, சார்பு துறைக்கு வங்கியியல். பொதுத்துறை சேவை, தனியார் துறை லாப நோக்கம், முதன்மை துறை கோழி வளர்ப்பு, சார்பு துறை வங்கியியல். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த யூனிட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.